வணக்கம். சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் மிக வேகமாக பரவி வர்றதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேற எந்த புகைப்படமும் இல்லை, நந்தியோட வாயில் மஞ்சள் நிற துணி ஒன்று கட்டப்பட்டுள்ள புகைப்படம். இதை சமூக வலைதளங்களில் மிக தவறாக சித்தரிச்சுட்டு பேசிட்டு வர்றாங்க. அதாவது இப்போ உலகம் முழுவதும் அச்சுறுத்தலில் இருக்குது அப்படின்னா அது கொரோனா வைரஸ் தான். இதனால் மிகப்பெரிய இழப்புகள் உலகம் முழுவதும் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இந்த நிலையில் பல்வேறு விதமான வதந்திகளும் கட்டுக்கதைகளும் இதை அரசியல் ஆதாயமாக மாற்றிக்கொள்ளும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்குது. அதில் ஒரு வகையாக இந்த ஆன்மீக நம்பிக்கைகளை கிண்டல் செய்யவும் தொடங்கியிருக்காங்க. இப்போ நந்தியோட வாயில் மஞ்சள் நிற துணி கட்டப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் காரணமாகவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இதுக்கான உண்மையான காரணம் என்ன, அதை பற்றி இனிமேல் நம்ம வந்து பார்க்கலாம். முத அந்த நந்தி சிலை எந்த கோயிலில் இருக்குது அப்படின்னா, ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீசைலம் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராமிகை சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி ஆலயம். அது வீர சைவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் வீர சைவ காரணகாம முறைப்படியே இன்றளவும் பூஜைகள் நடைபெற்று வருது. சைவ முறையின்படி பாரம்பரியப்படி இத்திருத்தலங்களில் இருக்கும் நந்திகேஸ்வரருக்கு நித்திய நைவேத்தியம் கிடையாது. அதாவது தினந்தோறும் பிரசாதம் படைக்கப்பட்டு பூஜை நடைபெறாது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்றும் பிரதோஷ தினத்தன்றும் மகா சிவராத்திரி பிரமோற்சவ விழாக்காலங்களிலும் இந்த நந்திகேஸ்வரருக்கு ஊற வைத்த மூக்கடலை நைவேத்தியமாக படைக்கப்படுது. ஊற வைத்த இந்த மூக்கடலையானது நந்திகேஸ்வரரின் வாயிலிருந்து கீழே விழாமல் இருப்பதற்காக ஒரு மஞ்சள் நிற துணியில் நந்திகேஸ்வரரின் வாயோடு சேர்த்து கட்டுவாங்க. இது பாரம்பரியமாக வீர சைவர்களின் சம்பிரதாயம் முறையாக காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இதனை நந்திகேச வர்த கல்ப முறை என்று சொல்வாங்க. பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மூக்கடலையை வாங்கி கோயில் தேவஸ்தானத்தில் தானமாக கொடுத்து விடுவார்கள். அதன் பின்பு அந்த மூக்கடலையை நந்தீஸ்வரருக்கு நந்தி விரத கல்ப முறையில் நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு மீண்டும் பிரசாதமாக வழங்கப்படுது. குறிப்பாக குழந்தை வரம் இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருப்பவர்கள் கொண்டக்கடலையை கோயிலுக்கு தானமாக கொடுப்பதை வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலை ஆந்திர மன்னர்கள் மட்டுமல்லாமல் வட இந்திய மன்னர்களும் போற்றி பாதுகாத்து வந்தாங்க. இந்த கோயிலில் உள்ள வடக்கு கோபுரமானது சத்ரபதி சிவாஜியால் கட்டப்பட்டது அப்படின்னு சில குறிப்புகள் சொல்லுது. மேலும் அது கட்டப்பட்ட ஆண்டு 1677 அப்படிங்கிற குறிப்பும் இருக்குது. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் முதலியவர்களால் பாடப்பற்ற சிறப்பு பெற்ற இந்த தலத்தில் உள்ள நந்தி பகவானின் நெய்வேத்தியத்தை தான் சிலர் கொரோனா பாதுகாப்பு கவசத்தோடு தொடர்பு படுத்தி இழிவுபடுத்தி பேசிட்டு வர்றாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இது போல் வந்து இந்து மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவதை ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இன்றளவும் பார்த்தீங்கன்னா நம்ம வலைதளங்களுக்குள்ளே போனோம்னா பிரபலமாக இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்களும் சரி, ஒரு கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய பேச்சாளர்கள், அப்புறம் வந்து சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்களும் சரி, அவர்கள் பெரும்பாலும் இழிவுபடுத்துவது இந்து சமய நம்பிக்கையை மட்டும்தானே தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த வகையில் இந்த விஷயத்தை எந்த அளவு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவு இழிவாக தவறாக சித்தரிச்சிட்ருக்காங்க. ஆன்மீக பாரம்பரியங்களை தவறாக சித்தரித்து பேசுவதென்பது நிச்சயம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது நம்மளோட பாரம்பரியம், இது பாரத தேசத்தோட பாரம்பரியம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு உணரப்போகிறோம்? நம்பிக்கை அப்படிங்கிறதா உலகத்திலே மிக பலம் வாய்ந்தது. மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ உன்னை அடையணும்னு முழுமையாக நம்பினேன்னா அடைய முடியுங்கிறாங்க. அப்படி நம்பிக்கையை ஊற்றுறக்கான ஒரு வழிமுறை தான் ஆன்மீகம். ஆன்மீகம் வேற, மதம் வேற, இந்த பாகுபாடு கூட இங்கே இருப்பதில்லை. நம்மளோட நம்பிக்கைகளை நம்மளே இழிவுபடுத்திக்கிட்டு அதை வந்து பெருமையாக வேற பேசுறது உலகத்தில் எந்த இடத்துலையும் நடக்காது அப்படிங்கிறதா என்னோட தாழ்மையான கருத்து. மேலும் பல கோவில்கள் பற்றி, பல்வேறு இந்திய பாரம்பரிய சிறப்புகள் பற்றி இனி ஒவ்வொன்றாக பார்க்க துவங்குவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.